ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டை ஃபேண்டஸ் இந்தி ரெசிபி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எக்ஸேமியா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற சேமியா உப்புமாவோட இது பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் நம்ம காலை நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த எக்ஸேமியா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சேமியா வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வறுத்த சேமியா தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு சேமியா இருக்கும். நம்ம வறுத்த சேமியா வாங்கினாலும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டோன்னா அந்த சேமியா வந்து உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சேமியா வந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்செடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வந்து அந்த சேமியா வந்து கொதிச்சா போதும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது அந்த சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா வந்து குக் ஆயிருச்சு. தண்ணி சேர்த்துட்டு வடித்தோன்னா அந்த சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வடிச்செடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்தோடனே அப்படியே 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகி வரும். இப்போது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மெல்ல வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அந்த முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி போகாமல் நமக்கு நல்ல ஸ்க்ராம்பிள் மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த மஞ்சக்கருவெல்லாம் மெல்ல வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், முட்டை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கேரட் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு, கூடவே 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேப்சிகம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா வந்து குக் ஆகும். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க சேமியா இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாலாம் அந்த சேமியால எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இது கூட கொஞ்சமா மல்லித்தலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ரொம்பவே டேஸ்டியான எக் சேமியா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். சேமியா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தானா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க சூப்பரான எக் சேமியா வந்து ரெடி ஆயிருச்சு. நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய சேமியா உப்மா வடை இது பல மடங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த எக் சேமியா ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எக் சேமியா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.